ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான மாலை 6 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம ஆன்மீகத்தில் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பரிகாரம் அப்படின்றது இருக்குங்க, வழிபாடு அப்படின்றதும் இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குங்க. அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கிறதுனால நமக்கு நடக்கக்கூடிய கெட்டதுகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகி போயிடும். நமக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நிறைய பணக்காரங்க கோடீஸ்வரங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த வழிபாட்டில் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். பூஜை அறையில் அமர்ந்து என்ன கடவுளை நீங்கள் கும்பிடணுமோ அந்த கடவுளை கும்பிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் அப்படின்றது வருங்க. எப்போவுமே நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா தான் நம்ம திரும்பி பார்ப்போம். அதே போல தான் நம்மளுடைய ராசி என்னவோ அந்த ராசிக்கான வேலைகள், அந்த ராசிக்கான பலன்களை செஞ்சால் தான் அது அப்படியே பலிக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்க நிறைய வழிபாடு செய்வாங்க, நிறைய விதமான விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு வேலை பார்ப்பாங்க, சின்ன ஒரு வழிபாடு, சின்ன ஒரு பரிகாரத்தை செய்வாங்க, அவங்க கேட்கறது வந்துட்டு அப்படியே நடக்கும். அதுதான், அதாவது நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வர வேண்டிய விதத்தில் நம்மளைய தேடி வந்துடுங்க. முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேச ராசிங்க. மேச ராசிக்காரங்க, முருகரோட வழிபாடு அப்படின்றது கூடுதல் சிறப்பு கிடைக்கும். முருகரை நீங்கள் வழிபட்டுட்டு ஓம் ஹ்ரீம் வசியும் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 27 முறை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கும் வரம் அப்படியே கிடைக்கும். நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்பிக்கையோட, ஆன்மீகத்தில் நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்ன, நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட ஓம் ஹ்ரீம் வசியும் அப்படின்ற ஒரு மந்திரத்தை முருகப்பெருமான் முன்னாடி, உங்கள் வீட்டில் முருகப்பெருமான திருவுருவ படத்திற்கு முன்னாடி உக்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் 27 முறை. ரிஷபராசிக்காரங்க, வழிபட வேண்டிய கடவுள் விஷ்ணு துர்கை அம்மனை தாங்க நீங்கள் வழிபடணுங்க. வழிபட்டுட்டு நீங்கள் அம்மன் முன்னாடி அமர்ந்தோ இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறை முன்னாடி அமர்ந்தோ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஜீம் சித்திதா நம, ஓம் ஜீம் சித்திதா நம அப்படின்னு 27 முறை சொன்னீங்கன்னா நீங்கள் நினைக்கும் காரியம் நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்க, வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளுங்க. பெருமாளை நீங்கள் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்கிறீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உண்டாகும். ஓம் ஹைம் வசீம் ஸ்வாஹா, ஓம் ஹைம் வசீம் ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். கடகராசிக்காரங்க, வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உண்டாகும். ஓம் சிப்பியோ நிவராய வசீம் ஸ்வாஹா, ஓம் சிப்பியோ நிவராய வசியம் ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டுங்க. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் காளி அம்மனை வழிபடணுங்க. காளி அம்மனை வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் நினைக்கும் காரியம் அப்படியே நடக்கும். ஓம் க்ளீம் ஹ்ரீம் பிரகாசாய வசிய ஸ்வாஹா இப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கும் காரியம் அப்படியே நிறைவேறும். கன்னிராசிக்காரங்க, ரங்கநாதரை வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உண்டாகுங்க. இது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வந்துட்டு 27 முறை அப்படின்றது பொதுவான ஒன்று. இந்த மந்திரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வேறுபடும். வழிபாடு அப்படின்றது நீங்கள் ஒரே மாதிரியே நீங்கள் பண்ணுனா போதும். உங்களுக்கு ஒருவேளை கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா இந்த கடவுளோட பெயரை நீங்கள் சொல்லிவிட்டு அதற்கப்புறமா இந்த மந்திர வார்த்தைகளை சொல்லுங்கள், கண்டிப்பாக நன்மை உண்டாகும். ஓம் ஹீம் ஹைம் ஓம் வசியம் வசியும் ஸ்வாஹா, ஓம் ஹீம் ஹைம் ஓம் வசி வசியும் ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். துலம் ராசிக்காரங்க, சங்கர தாழ்வாரை வழிபட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உண்டாகும். 27 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணுங்க. ஓம் தனுர் பத்மஹீம் அனுகிரக சித்திதா ஸ்வாஹா, ஓம் தனுர் பத்மஹீம் அனுகிரக சித்திதா ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை
27 முறை நீங்க உச்சரிக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரங்க, அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி ஆலயம் இல்லைனா உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நன்மைகள் பல உண்டாகும். நீங்கள் நினைத்தது அப்படியே நிறைவேறும். ஹோம் அம்ச சோக நிவாராய காரிய நித்திதா. இந்த மந்திரத்தை நீங்க 27 முறை சொல்லுங்க. ஓம் அம்ச சோக நிவராய காரிய நித்திதா. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு முறை சொல்லக்குள்ளதான் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்துடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக இதை சொல்லுவீங்க. தனுஷ் ராசிக்காரங்க, தட்சிணாமூர்த்தி கடவுளை வணங்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடவுளையும் வணங்கலாம், இல்லை அருகில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஆலயம் சென்று நீங்கள் அங்கேயும் வந்துட்டு வணங்கலாங்க. வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். ஓம் பிரகஸ்பதையே சவம் ஸ்வாகா, ஓம் பிரகஸ்பதையே சவம் ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்ல வேண்டும். மகர ராசிக்காரங்க, விநாயக பெருமானை வணங்கிட்டு நீங்கள் ஆலயத்திலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். 27 முறை சொல்லணும். ஓம் யோகஸ்ரம் ரட்சகம் காரிய சித்திதேனே நமோ நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்ல வேண்டும். கும்ப ராசிக்காரங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கோவிலுக்கும் போகலாம், இல்லை முடியலன்னா நீங்கள் வீட்டிலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆஞ்சநேயரை மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைக்கும் காரியம் அப்படியே நிறைவேறும். ஹோம் வம் ஹம் ரிம் நிவராய காரிய அனுகூல சித்திதே. இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். மீனம் ராசிக்காரங்க, முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு ஆலயம் சென்றும் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் கூட பண்ணலாங்க. முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காரிய தடைகள் நீங்கி நீங்கள் நினைக்கும் காரியம் அப்படியே நிறைவேறும். ஓம் சீம் ஹைம் ஹைம் சீம் ஓம் காரிய நித்தித நமோ நமக. ஓம் சீம் ஹைம் ஹைம் சீம் ஓம் காரிய நித்தித நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை 27 முறை நீங்களும் உச்சரித்து விட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கிட்ட உங்களுடைய குறைகள் அனைத்தையும் சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே நிறைவேறிடுங்க. 12 ராசிகளுக்கான மந்திரத்தை நம்ம பார்த்துட்டோங்க. நிறைய பணக்காரங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பூஜை செய்யக்குள்ள யாருக்குமே ஃபோன் அடிக்க மாட்டாங்க. ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு பூஜைக்கு போயிடுவாங்க. அங்கே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தான் இருப்பாங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் கிளம்புற கேப்பில் வந்து ஒரு கருப்புரத்தை காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒதுக்கி இந்த மந்திரம் இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்றது உடையும். அவங்களா பாருங்கள், ஒரு தடவை தான் கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சுலபமாக ஈஸியாக வரும். ஏன்னா அவங்களுக்கு காரிய தடைகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லுங்கள், தினந்தோறும் சொல்லுங்கள், எந்த தவறும் கிடையாது. தினந்தோறும் சொல்லுங்கள், 27 முறை சொல்லுங்கள். நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் அப்படின்றது உண்டாகும். இதில் நீங்கள் தூரமாக வீட்டுக்கு தூரம் இந்த மாதிரி எந்த கணக்குமே கிடையாது. நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேணால் இந்த மந்திரத்தை சொல்லலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பூஜை அறைக்கு போகிறதுக்கு வந்துட்டு மனசு அருகுழுப்பாக இருக்குது அப்படின்னா பூஜை அறைக்கு வெளியில் உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். தவறே கிடையாது. வேறு யாராவது வீட்டில் விளக்கு கொடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அன்றாடம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கண்டிப்பாக அவ்வளவு மாற்றங்களை நீங்களே கண்கூட உணர்வீங்க. யார் ஒருவர் ஆன்மீகத்தின் மேலே வந்துட்டு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை அப்படின்றத வைக்கிறாங்களோ, அதாவது வந்துட்டு எப்படி ஒரு மரத்துக்கு தேவை ஆணி வேறு, அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் தேவை வந்துட்டு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நீங்கள் உள்ளே வச்சு இறங்கி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி தாங்க. இது நான் அடித்து சொல்லுவேன். அனுபவபூர்வமாக நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ஒரு முறை முயற்சி செய்யுங்க. ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவ.